எல்லாருக்கும் வணக்கம். நான் கோபு பாபு. கோபு பாபுவில் நான் பாபு, என்னுடைய அண்ணா கோபு. நாங்கள் ரெண்டு பேரும் ஒரிஜினலாக ஸ்டேஜ் ட்ராமா எல்லாத்துக்கும் மியூசிக் பண்ணுறோம். டெலிவிஷன் ட்ராமா, ஸ்டேஜ் ட்ராமா, ஆல் இண்டியா ட்ராமா எல்லாமே. என்னுடைய அம்மா வந்து கர்நாடிக் மியூசிஷியன், அதனால அம்மா கிட்டேருந்து எங்களுக்கு மியூசிக் வந்தது. அப்படி மியூசிக்லாம் பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் மேடை நாடகங்கள்லாமும் எழுத ஆரம்பித்தோம். பிரபலமான மேடை நாடகங்கள்லாம் காட்டில் மழை, வால்பையன், சிகாமணின் அப்படி நாடகங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். டெலிவிஷனில் முதல் முதல்ல வண்ணக்கோலங்கள்னு நாடகம் எழுதினது நாங்கள் தான். அதுக்கு ஸ்கிரிப்டு மியூசிக் ரெண்டுமே. அப்படி இருக்கிற போது ஒரு நாள் முக்தா சார் ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டாங்க. அப்புறம் முக்தா சாரை போய் மீட் பண்ணேன். முக்தா சார்கிட்ட என்னென்னா சுற்றி வளர்ச்சி பேசுகிறது அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லாமல், எடுத்த உடனே நீங்கள் நகைச்சுவையெல்லாம் எழுதுறேன்னு கேள்விப்பட்டிருக்கேன், உங்கள் நாடகங்கள்லாம் பார்த்துருக்கேன், என்னுடைய அடுத்த படத்துக்கு நீங்கள் எழுதணும், கதை ஏதாவது இருந்தால் சொல்லுங்கோ அப்படின்னு நேரடியாகவே ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அவர் கூட டிஸ்கஷன் எல்லாம் பண்ணி வாய் கொழுப்புன்னு முதல் படம் முக்தாசாரோட பாண்டியராஜன் கௌதமி வாழலாம் நடித்தது. அதுக்கப்புறமா வந்து முக்தாசாருக்கு யாரையே பிடிச்சி போயிடுச்சுன்னா அவளை விடவே மாட்டார் அவர். அப்படி தொடர்ந்து எனக்கு முக்தா வில்லியம்ஸோட இன்னொரு மூணு படங்கள், பிரம்மச்சாரி, சின்ன சின்ன ஆசைகள், எதிர்காற்று கார்த்திக் நடித்தது இப்படின்னு வரிசையாக பண்ணேன். இது போகவே முக்தா சாரோட ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி ஆயிட்டோம் நாங்கள் கோபாவுங்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னா, நாங்கள் முக்தா ஃபிலிம்ஸுக்குள்ளே வரதுக்கு முன்னாடியே அவர் எடுத்த படம் வந்து சிம்லா ஸ்பெஷல். அந்த சிம்லா ஸ்பெஷலில் வந்து கமல் பேர் கோபு, இன்னொரு கேரக்டர் பேர் பாபு. ஸோ அது வந்து வச்சதில் எங்கள் பேர் ரொம்ப பிரபலமாகிடுது. அப்போல்லாம் நாங்கள் முக்தா சாரோட எங்களுக்கு பழக்கமே இல்லை. பட் ஒருவேளை அந்த பேர் வந்து கொஞ்சம் ரைமாக இருக்கிறதுனால வச்சுருக்கார் போல் இருக்கு. அதில் ரொம்ப பாப்புலராகி எங்கே போனாலும் சார் சினிமா ஸ்பெஷல் பார்த்தேன், கோபு பாபு நீங்கள் தான், நீங்கள் தானே எங்களுக்கு ஒரு பெரிய பப்ளிசிட்டி கொடுத்து இன்னி வரைக்கும் அந்த பேருக்கு வந்து ஒரு பெரிய ஓப்பனிங் கொடுத்தவர் முக்தா சார்னு சொல்லலாம். முக்தா சார்கிட்ட இன்னொரு நல்ல பழக்கம் என்னன்னா, யார் எந்த நல்ல மேட்டர் சொன்னால் இருப்பார், ஹியூமரை அவ்வளோ என்ஜாய் பண்ணுவார். நம்ம ஹியூமர் சொல்லிகிட்டே இருக்கலாம், பட் அதில் பெஸ்ட்டு ஹியூமர் எதுன்னு எடுப்பார் அவர். அப்படி வந்து ஸ்கிரிப்டெல்லாம் கொடுத்தப்புறம் படித்து பார்ப்பார், இது வேணும் இது வேண்டாம் இது வச்சுக்கிறேன் இது எப்படி மாற்றிக்கிறேன் எல்லாமே சொல்லுவார். அவர்னை மட்டும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நான் அவருடைய அனுபவத்துக்கு. பட் எல்லாத்தையுமே கேட்டுப்பார், எல்லாமே சொல்லுவார். வாய் கொழுப்புன்னு ஒரு படத்தும் போது கோவூர்கிட்ட ஷூட்டிங், அங்கே நான், எஸ் எஸ் சந்திரன், பாண்டியராஜன் எல்லோரும் இருக்கோம். ஒரு வீட்டுக்கு வெளியில் ஒரு டைலாக் எழுதி கொடுத்துட்டு சார்கிட்ட காமிக்கிறோம். சார் வந்து பார்த்துட்டு இது வேண்டாம் இது நான் எடுக்க போகிறதில்ல, உள்ளேந்து போகிறதுலேருந்தான் எடுக்க போகிறேன்னு ஏதோ சொன்னார். நானும் எஸ்எஸும் போராடி பார்க்குறோம், சார் இந்த பஞ்சர் தான் நல்லாயிருக்கும் சார், இது வேணும் சார், இது வேணும் சார்னா அதெல்லாம் முடியாது, நடுக்க மாட்டேன், என்னை யாரும் கம்பல் பண்ண முடியாது அப்படின்னு சட்டம் போட்டு போயிட்டார். எங்களுக்கு ரொம்ப டென்ஷனாகிட்டு, டென்ஷனாக என்ன இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது சார்கிட்ட, அவர் வச்சு தான் சரி வேண்டாம் இருப்போம் அப்படி போய் நின்றுட்டோம், டைலாக் சொல்லுங்கோ அந்த கேரக்டருக்கு டைலாக் சொல்லுங்கோ அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டுருக்கோம் நாங்கள். இது முடிஞ்சு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அன்றைக்கி ஷூட்டிங் முடிஞ்சு தினமும் காத்தால ஷூட்டிங்க்கு போகிற போது நான் எப்போவுமே டிநகர் வீட்டில் இருந்தோம். அங்கேருந்து கிளம்பி முக்தா சாரோட வைத்தியராமைய ஸ்ட்ரீட்டுக்கு போவேன், அவருடைய காரில் தான் ஏறிண்டு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போவேன். அப்படி அடுத்த நாள் போனபோது முக்தா சார் மாடியில் உட்காந்து ஸ்கிரிப்ட் பார்த்துட்டு இருந்தார். மேலே வாங்கோ அப்படின்னார், மேலே போனேன். போன உடனே அவர் சொன்ன வார்த்தை, நேற்றுக்கு நீங்கள் சொன்னதை யோசித்து பார்த்தேன், அந்த பஞ்ச் இருந்தால் தான் அந்த சீன் ஒர்க் அவுட் ஆகும், இன்றைக்கி நான் எடுத்துடுறேன்னார். எத்தனை பேருக்கு அவ்வளோ பெரிய பெருந்தன்மை வரும், ஒரு சாதாரண கோபாபுட்டை போய் ஏன் ஒத்துக்கணும்னு நினைப்பார்ல, அந்த மாதிரி இல்லாமல் அவர் யாராக இருந்தாலும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் முக்தாசரோடு அனுபவிச்சிருக்கேன். அது மட்டுமே இல்லாமல் டிஸ்கஷன் போது அவ்வளோ குட்டி கதை சொல்வார், பெங்காலி கதை, ஒரியா, மராட்டி, மலையாளம்னு ஏதாவது குட்டி குட்டி கதையாக சொல்லிகிட்டே இருப்பார். இதெல்லாம் எங்கே வேணாலும் எடுத்து வச்சுங்கோ, நீங்கள் எல்லாத்தையும் விற்று வியாபாரம் பண்ணிங்கன்னு தமாஷாக சொல்வார். நாங்களும் எங்கேயாவது அதை எடுத்து வச்சுட்டு, சார் நீங்கள் சொன்ன குட்டி கதை எங்கே வச்சுட்டேன் சார் அப்படிமா. அது மாதிரி நாடகங்களை அவ்வளோ வந்து ரசித்து பார்ப்பார். கடைசியாக அவர் வந்தது வந்து சொப்பன வாழ்வில்னு, நான் ஒய்கி மகேந்திரா கேள்வி ட்ராமா, இட் இஸ் அபவுட் அ மென்டலி ரிட்டார்டட் பர்சன், அவனை பற்றின ஒரு பிளே. அந்த பிளேக்கு எப்போவுமே அவரும் மாமியும் தான் வருவா. வந்துட்டு இந்த மாதிரி பிளேயை பார்த்து முடிச்சுட்டு என்னை கூப்பிட்டு கட்டி பிடிச்சிருந்து, ரொம்ப பிரமாதமாக எழுதியிருக்கடா, தயவு செஞ்சு எழுதுறதை விட்டுறாத அப்படின்னு அவ்வளோ தூரம் அப்ரிஷியேட் பண்ணிட்டு போனார். அது எனக்கு ஒரு பெரிய அவார்டு மாதிரி இருந்தது.